கல்யாணி, கல்யாணி அனியங்குட்டா, ஆறு இல்லை இவ்வளோ. எந்தூத்தி கல்யாணி, எந்தனிங்கனை புதைச்சு மூடி கிடக்குந்த? விரக்கின்ன வெல்லியுங்கே, பனியண்ணா தோன்னே. உள்ளக்கு கிடுங்கன போலே. என்னிட்ட, தாசேட்டினும் அனியங்குட்டனக்க விடே. அது, நாட்டில் கொடிமூட்டில் அம்மலத்திலே உல்சவா நடக்கா. இந்த ஞங்கட குடும்பக்காரட பூஜையா. அவட போயிருக்கியா ரெண்டு பேரும். நாளே வரும். வலியுங்க இருக்கு, நான் சாய எடுக்க. ஏய், கல்யாணி சூக்ஷிச்சு. தலைக்கு தலைக்கு நல்ல பாரம். தல கறங்கன போல. தல கறங்குனெங்கி பின்ன எழுநேல்க்குன எந்தினா? என்னட்ட குளிகே மருந்து வல்லம் கழிச்சோ? இல்ல வலியுங்க, மருந்து வாங்க போவன் யாரும் இல்லாதது கொண்டு ஒரு கஷாயம் உண்டாக்கி கழிச்சு. இதிப்போ கஷாயத்துல நிக்கிற கோழி இல்லன்னு தோணுன. எந்த கல்யாணி இது? ஏ, இங்கே ஒரு அவஸ்தையிலாங்கி நினைக்கு என்ன விழிச்சுடாயிரோ? ஞான் வீட்டிலுண்டாயிரோ. ஏ கல்யாணி, இனி பண்ணிட்டு காரியில்ல. நீ வா, நமக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரா. ஏய், அதொன்னும் வேண்ட வலியுங்க. நாளே ஆகும்போ குறையுமாயிருக்கும். மாத்திரல்ல, புறத்து நல்ல மழையுண்டா தோணுன. வெறுதே புத்திமுட்டுண்ட. ஒரு பிராவசியம் கூடி கஷாயம் குடிச்சு நோக்காம், எல்லாம் சரியாயிக்கொள்ளும். டே கல்யாணி, நீ ஒரு மாதிரி வல்லியம்மாரை சம்சாரிக்கிறது போல சம்சாரிக்கிறது. மழையாணி ஹாஸ்பிட்டலில் போகன் ஆறு ஏழு காறுகள் உண்டு. இவ்வளோ கடுத்த பனி வரும்போ மனுஷர் கஷாயம் குடிக்க அல்ல செய்யது. வலிய தத்துவம் பரையா நிக்காது. நீ வா, நமக்கு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரா. வலிஞ்சி அது பரையின்னது. கல்யாணி, நீ ஒன்றும் பரையண்ட. பெட்டன் இறங்கான் நோக்கியா மதி. இது வைரல் பனியாணோ ஆதம் நோக்கேண்டது. அது டோக்டரை காணிச்சே பற்று. வெறும் கஷாயத்தில் தீர்ந்த அல்ல இப்பழத்தை பனிகளொன்னும். அல்ல, அங்கேயாணி எங்கொரு பனியுடைய குளிக வாங்கிச்சு தந்தா மதி, ஞாபக கழிச்சோளாம். பற்றிலும் பண்ணே. நினைக்கு எந்த ஞாபகம் அனுசரிச்சா வா போ வரேன்.